எங்களுக்குள்ள எவ்வளவு வேணாலும் அடிச்சுப்போம், ஆனா வேற யாராவது இடையில வந்து பிரச்சனை பண்ணா சும்மா இருக்க மாட்டோம். நல்லா பாருங்கிற என் பேரை பெருசு பெருசா எழுதுங்க, அப்புறமா எந்த கட்சி சின்னங்கறத நான் செவத்துல எழுதுறதுக்கு பர்மிஷன் வேணுன்றாங்க. பர்மிஷன் எதுக்குடா? அரசியல்வாதி ஸ்டூடெண்டால என்ன பண்ண முடியும்? இந்த செவத்துல இல்லடா, ஸ்டூடெண்ட்ஸோட நெஞ்சில கூட எழுதுவேன். என் பேரை சொன்னாலே காலேஜுக்கு லாங் பில் அடிச்சிருவாங்க. நல்ல பாலு, இந்த நல்ல பாலு பேரை கேட்டாலே ஒண்ணுக்கு தானா போயிடுவானுங்க. நம்ம தலைவர் கூட போட்டி எதுக்குன்னு சைலண்டா இருக்கேன். நான் சிக்னல் கொடுத்தா விஜயகாந்த் சரத்குமார் சீட்டு கொடுக்க தயாரா இருக்காங்க. அதான்டா நம்ம ரேஞ்ச். நீ சின்ன பையன், போய் டீ சொல்லு. ஏய், பாக்கெட்ல இருந்து கையெடு, பட்டனை ஒழுங்கா போடு. இந்த மாதிரி சப்பா மேட்டர் எல்லாம் சொன்னா பிச்சிருவேன். இங்க கொலை செவத்துல எழுத சொன்னது எனக்கு வேண்டாம் சொல்றது, நானே டிசைட் பண்ணிட்டேன். கையெடு கையெடு. நல்ல பாலு நல்ல பாம்பை விட டேஞ்சர். அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? அடிக்காத நான் பாம்பு படம் எடுத்துருடா. நீ நல்ல பாம்பா? அரசியலுக்கு சௌரியமா இருக்குமே வச்சுக்கிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சீரியஸா சொல்றா, செத்து போயிடுவேடா. ஒவ்வொரு செங்கலும் எங்க உயிர். இதுல இன்னொருத்தன் கைப்பட்டா அவன் கையே இல்லாம போயிடும். மொத்தமா கழுவி விட்டுட்டு சுவர் சுத்தமா கிளீனா இருக்கணும். அவ்வளவுதானே? இப்ப முடிச்சிடறேன் தம்பி. டிஸ்கஸ் பண்ண மேட்டர் எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருது. ஆண்டவ வாயை கொடுத்ததே பேசி முடிக்கத்தானே. நீ அனாவசியமா கையை யூஸ் பண்ணிட்டியே. நீ பாப்பா, நீ பாப்பா, நீ போ கிளாஸ் போ. டேய் வெண்ண அண்ணா, உங்களை சொல்லணும் சத்தியமா, உங்களை சொல்லணும் என் பச்சைகளை சொல்லணும். நீங்க போங்க, நான் கிளாஸுக்கு போகலாம். நீங்க போங்க, நீங்க போங்க. வாங்கடா வெண்ணைங்களா, வந்து செவத்தை கிளீன் பண்ணுடா, மொத்தத்தையும் கிளீன் பண்ணணும். நல்ல வேலை வளர்ந்தவன் கையில வாங்காம தப்பிச்சோம். மறுபடியும் மேல கை விடுது. இப்பதானே பேர முடிஞ்சது. அண்ணா மறுபடியும் கையால வேண்டாண்ணா, அந்த ஆட்டோ கொடுத்த வாயால பேசி முடிச்சுக்கலாம்ண்ணா. போறீங்க அடிக்கிறதுக்கு அவங்க யாரு? எதுவா இருந்தாலும் இங்க நாங்க தான். டேய், இது எம்கே காலேஜ், எங்க உயிர். அடிங்கப்பா, அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க பாக்குற, அங்க பாடுற. அனாவசியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா? ஐயோ, அண்ணா அங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க பாக்குற, அங்க பாரு. கொன்னுடுவேன். சுவத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கூப்பிடுறாங்கல்ல, அங்க பாரு. அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால்மெண்ட் இம்ச வேண்டாண்ணா, எல்லாரும் சந்தோஷமா மொத்தமா அடிச்சுக்கங்க. அவங்க கால உடம்புல இருக்கிற அத்தனை எலும்பு நொறுங்கிடும். போ வேலையை பாரு. பாக்குறேன்னா சண்டைக்கு வர்றவனும் அடிக்கிறான், சப்போர்ட்டுக்கு வரவனும் அடிக்கிறான். நம்ம ஜாதகம் பார்த்த முடியாது. இனிமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கவே மாட்டேன். எங்க ரெண்டு குரூப்புக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால எம்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ்ன்னு இருந்தது, இப்போ ஆர்ட்ஸ் வெர்சஸ் சயின்சஸ்ன்னு மாறி போச்சு. வரடா, இங்க ஒரு டிராஃபிக்கா இருக்குடா, வர. ஆமா ஆமா, ஆ சரி வரடா. அடி குடு. டேய், இது என்ன இந்த டென்ஷன் ஆவற? டேய், உன்ன இல்லடா இங்க இருக்குறவன. ஆ நீ சொல்லு, அதான் வந்துறேன்னு சொல்றேன்ல.
கோயம்புத்தூர்ல வண்டி ஏற பெண்ணே சொன்னனே 7 மணிக்கு எல்லாம் சென்னை வரணும் சொன்னல இப்போ டைம் ஆவலாச்சு 9 மணி ஆச்சு இன்னும் ஏன் சென்னை வரல சொன்னா சார் டிராபிக் ஜாம் ஆயிச்சனா என்ன பண்றது அது நான் பஸ் ஏறறப்ப நீ சொன்னியா அது என்ன இல்ல சார் தெரியல அப்படி போய் சொல்லுங்க நான் ஏன் சார் சொல்றேன் சீட்டிங் பே நீ சும்மா சீட்டிங் சீட்டிங் கேஸ் போட போறேன் சீட்டிங் கேஸ் எப்படி சார் போடுவீங்க அது அப்படிதான் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு 10 கிலோமீட்டர் சார் 10 கிலோமீட்டர் 10 னா 10 தான் 1 மீட்டர் அதிகமா இருந்தாலும் அதுக்கு இன்னொரு கேஸ் போடுவேன் நீ பேசாத சும்மா இரு நீ டேப் எடு அளக்கணும் சார் டேப் எடு டேப் எடு என்கிட்ட சார் நம்ம யாரும் என்ன தைரியம் இருந்தா ஏசிபி கார்ல எடுப்பீங்க பிரேக் இல்ல சார் உன் பேர் என்னடா டுபுக் சார் நக்கல் சார் என் முழு பேரு டுமில் குப்பம் புண்ணியகுமார் சார் எல்லாரும் சிம்பிளா இருக்கட்டும் என்ன டுபுக்னு கூப்பிடுவாங்க சார் தப்பா சார் என்னடா இது ரெண்டு கண்ணாடி நெத்தில ஒண்ணு கண்ணில ஒண்ணு இங்க ஒரு பெண்ணு அங்க ஒரு பெண்ணு ஒரே கையில ரெண்டு வாட்ச் இங்க ஒரு செல்லு அங்க ஒரு செல்லு இங்க வா சார் பேக்ல என்ன இருக்கு நீ கண்டினியூ பண்ணு எப்போ உனக்கு படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா ரெண்டு எதுக்குடா ஸ்பேர் சார் ஓ அட ரெண்டு காண்டம் பாக்கெட் ஸ்பேர் சார் மொத்தத்துல ரெண்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு எதுக்குடா அதெல்லாம் ஸ்பேர் சார் ஒன்னு போனா இன்னொன்னு சார் சார் ஸ்பேர் டேய் ரெண்டு பேரும் 200 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போங்க நாங்க மாட்டனதால ஃபைன் கட்ட சொல்றீங்க எங்க காலேஜ்ல எவங்கிட்ட லைசென்ஸ் இல்ல சார் டேய் மச்சான் டுபுக மேட்டர் லீக் பண்ணிட்டான்டா நேரம் பார்த்து அவனை குமுற வேண்டியதுதான் முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்